ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை சூப்பர் சரவணா ஸ்டோரில் இருக்க ஃபஸ்ட் ஃப்ளோர் சாரீ கலெக்ஷனை பார்த்துட்டுருக்கீங்க. ரொம்பவே அழகான சாரீ கலெக்ஷன் தான் வந்திருக்குங்க. உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நிறைய சாரீ கலெக்ஷனை போட்டிருக்கேன், பார்க்காதாங்க வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சாமி சிறைகள்லாம் கூட வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கு நம்ம மதுரை சூப்பர் சரவணா ஸ்டோரில் மேலே வச்சுருக்காங்க. அதை வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடியோவாக ஷார்ட்ஸ் எடுத்து நான் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் ஷார்ட்ஸில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சிலையோட வீடியோலாம் போட்டிருப்பேன். அது எவ்வளோ கிலோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு போட்டு கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், மதுரை சூப்பர் சரவணா ஸ்டோர் வந்துட்டேன். இதான் அங்கே மதுரை சூப்பர் சரவணா ஸ்டோரு, 10 ஃப்ளோர் போட்டு கட்டியிருப்பாங்க. ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் இருக்குது. விவஸ் வந்து கேட்டிருந்தாங்க, நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரந்து எப்படி வர்றோன்னு சொல்லி. நீங்கள் வந்து அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கு பஸ் ஏறி வந்து மீனாட்சி மிஷின் ஸ்டாப்பில் இறங்கி தான் நீங்கள் இங்கே நடந்து வரணும். இந்த பஸ்ஸு வந்து மாட்டுத்தவணிலேருந்து வரவங்கள ஏற்றிட்டு வரது தான் இந்த பஸ் நிற்கிது, சரவணா ஸ்டோர் பஸ்ஸு. மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்டு வந்தீங்கனாக்கு தான் அந்த பஸ்ஸில் ஏறி ஷாப்பிங் பண்ணிட்டு திரும்பி இங்கேருந்து பஸ் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதிலே இறக்கி உங்களை விட்டுருவாங்க. இப்போ வாங்க ஷாப்புக்கு வந்துச்சு, இந்த உள்ளே போகிறோம் பாருங்கள். ரொம்ப இடம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி மேரேஜ்னா நகை வாங்குறதுலேருந்து பாத்திரம் வாங்குறதுலேருந்து பூஜை ஜாமான்லாம் வாங்குறப்ப சாமி பொருட்கள் சிலைகள் அந்த மாதிரி எல்லா கலெக்ஷனுமே இருக்குது. உங்களுக்கு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க மூடி எல்லாத்துக்குமே ட்ரெஸ் கலெக்ஷன் இருக்குது. ஃபங்க்ஷன் அந்த ஒரே ஒரு ஷாப்பிங் போனால் போதும், எல்லாம் இங்கேயே உங்களுக்கு எடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீ தான். இது ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கு இந்த பார்த்தீங்கன்னா இந்த லைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கு 1061 ரூபா 1066 போட்டிருக்காங்க. இந்த காட்டன் சாரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கவர் போடாமல் வச்சுருக்காங்க, ஒரு ஊரில் கவர் போட்டே வச்சுருக்காங்க. சுங்கம்லாம் தெரிகிற மாதிரி நல்லா நீட்டாக அடிக்க வச்சுன்னா கலர்ஸ்லாம் வேறு லெவல்னு சொல்ல எப்பயுமே. ஆனால் நீங்கள் சாரீ வாங்குறப்ப உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கணும். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும் சொல்லிருக்கேன், சாரீ செக்ஷன் மட்டும் அவ்வளோ பெருசாக இருக்குங்க. ஃபுல்லாக காட்டன் சாரீ தான் பார்த்தீங்களா, எவ்வளோ இருக்கும் சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி 4 ரூபா இருக்கும் பாருங்களேன். ஃபுல்லாக அடிக்க வச்சுருப்பாங்க, நான் சொல்லுமே உட்காந்து பார்க்கணும், உட்காந்து எடுத்து எடுத்து பார்த்துக்கலாம். நம்ம மாதிரி இருக்கவங்க தான் அது ரேட்டு காட்டி தேடியே தவிச்சிருவோம். ரொம்பவே அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது சாரீ கலெக்ஷன்லாம் நிறையா இருக்குங்க. நம்ம சொன்ன மாதிரி நம்ம பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு போய் பார்க்கணும், இந்த கலர் வேணும்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே போன அப்புறம் ப்ளூலேயே ஒரு 10 ப்ளூ இருக்கும், க்ரீனில் ஒரு 10 க்ரீன் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த செக்ஷன் எல்லாமே காட்டன் தான், கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சைனிங்காக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க பெங்கால் காட்டன் சொல்லிட்டு இருந்துச்சு. என்னடா பெங்கால் காட்டன் சொல்கிறேன்னு, ஆமாம் மம்மி அப்படி தான் போட்டிருந்தாங்க சொல்லிச்சு, 898 சொல்லிச்சு. ஆனால் பெங்கால் காட்டில் இவ்வளோ சைனிங்கே இருக்காது, அதில் அப்படி எழுதியிருக்காங்கன்னுச்சு. சுங்கம் வச்சு இவ்வளோ கோல்டங்கள்லாம் சமைக்கலாம் கொடுத்துருந்தாங்க, அப்படி தான் எழுதியிருக்குன்னு சொல்லிச்சு. 898 898 கொஞ்சம் கோயில் கட்டு பட்டு மாதிரி இருந்துச்சு. அந்த இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஜரி எனக்கு போட்டுட்டு அதில் கலர்ஸ் ஃபுல்லாக கீழே வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த அந்த பிங்க்கு தனியாக லைட்டு க்ரே லைட்டு க்ரீன் அந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்கும். இப்போ பார்க்குற க்ரீன் சாரீலாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சாரீ தான். இப்போ பார்க்குற சாரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா 909 இந்த க்ரீன் இப்போ இந்த கலர் பார்க்குறாங்களே இதெல்லாமே 990 ரூபா போட்டிருந்தாங்க. இப்போ மேக்ஸிமம் இப்போ வர சாரீலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுங்கம் வச்சே இருக்கும். இந்த அதில் கலர்ஸ் கீழே வரிசை அடிக்க வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஃபேன்சி காட்டன் ஃபேன்சி சாரீ, பெங்கால் சாரீ பெங்கால் காட்டன் சாரீ அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. இதுவும் பாருங்களேன் ரெட்டு கலரில் பார்த்தீங்கன்னா சில்வர்லேயே சைனிங் கொடுத்துருப்பாங்க. அதில் இப்போ பார்த்தோம் ரெட்டு அதில் க்ரீன் இருக்கும், அது எல்லாமே சில்வர் கலர் காம்பினேஷன் வந்தது. இது பிங்க்கு கோல்டனு இதுவும் ஃபுல்லாக கோல்டு லைன் வர மாதிரி இருக்கும். பிங்க் வித்து அந்த வெந்தய கலர் மாதிரி காம்பினேஷனில் போட்டிருப்பாங்க, அது கோல்டு கலர் லைன் லைனாக போட்டிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கு ஃபேன்சி சாரியோட கலெக்ஷனில் தான் இது எல்லாமே வரும் உங்களுக்கு.
951 909 அந்த ரேஞ்சில் தான் வருங்க. இதெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, சில்வர் கலரில் உள்ள போட்டிருக்கோம் சொல்லி அப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் க்ரீன் சில்க் சாரின்னு சொல்லுவாங்க. 951 பார்த்தா பிளெயினாக இருக்க மாதிரி இருக்கும். கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர்லேயே பார்டர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஸ்லிம்மாக காட்டும், இந்த மாதிரி சாரிலாம் கட்டணும்னா ஸ்லிம்மாக காட்டும். அவ்வளோ உங்களுக்கு இதாக தெரியுது, நைட் டைம் பார்ட்டி வேறு கட்டிட்டு போகல இந்த சாரி. நீங்கள் இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி சிம்பிளாக ஒரு ஸ்டோன் வச்சது கழுத்துலேயும் காதலையும் சிம்பிளாக போட்டால் போதும், அது ஹைலைட்டாக தெரியும். இது நைட் டைத்தில் நீங்கள் பார்ட்டி கட்டி பண்ணி ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்குது, நல்லா பாம்பு சட்டை மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சில்வர் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா கவர் இல்லாமச்சு, இது போகிற கவர் போட்டு போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதை எடுத்து ரேட் கார்டு தேடுறதே ஒரு இதாக இருக்கும் உங்களுக்கு, அந்தளவுக்கு வச்சுருப்பாங்க உள்ள. இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்க 1037 ருபீஸ் இது. ஒரு ஓக்கு மட்டும் சுங்க வச்சுருப்பாங்க, 1037 ஓட்டிருந்தாங்க. பாருங்க எப்படி இருக்கு சொல்லிட்டு. ரொம்பவே இருக்கும் உங்களுக்கு கலர்ஸ். நான் சொன்ன மாதிரி என்ன கலர் இல்லை உங்கள்கிட்ட, என்ன கலர் உங்களுக்கு வேணும் எல்லா கலருமே அங்கே இருக்குங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சாட்டர்டே சண்டே நீங்கள் போயிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு. பர்த்டேயோ மேரேஜோ வெட்டிங் டேயோ எதுனாலும் நீங்கள் போய் இங்கே சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த நிறைய பேர் ப்ரோசஸ் ஆகி கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் 600 போதும் அங்கே இருக்குது. இப்போ பார்க்குற க்ரே கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கு 987 பார்த்தீங்களா. அதுலேயே கீழே மல்டி கலர்லாம் கூட இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கு 987 ரூபா அந்த லைன் ஃபுல்லாக. ஆல்ரெடி ப்ரோசஸ் என்ன போட்டிருக்கேன் சரவண ஸ்டோரில், நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒரு ஷாப்பு தான் வீவர்ஸ் ஆல்ரெடி கண்டினியூ பார்த்தவங்க தெரியும். அங்கே காட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக தான் இருக்கும். இது 600 அபோவ் தான் அங்கே இருந்துச்சு ப்ரோசஸ் சாரி. அதை நான் வீடியோவில் போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ப்ரோசஸ் சாரியில் இருக்குது. இது திரும்பி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பெங்கால் காட்டன் தான். இந்த அஜந்தா ப்ளூ இதெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, இந்த கலர்லாம் கிரே கலர் இது எல்லாமேவும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெங்கால் காட்டன் தான். 961 ரூபா போட்டிருக்காங்க, 962 பார்த்தீங்களா. இப்படி இந்த மாதிரி தான் நீளமாக அடிக்க வச்சுருக்காங்க. ஒரு ஒரு ரூல் அந்த கலர்ஸில் ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னாக்கு 962 ரூபா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அஜந்தா புலி செக்ஷன், அது வந்து பார்த்தீங்கன்னாக்கு 1007 ருபீஸு. இந்த இது தான் பார்த்தீங்கன்னா 962 ரூபா. இந்த இந்த இதுவும் வந்து பெங்காலி கட்டன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கு 962 ரூபா போட்டிருந்தாங்க. நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த அஜந்தா புல்லும் கட்டணும், அந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா 1007 ரூபா போட்டிருந்தாங்க. இன்னும் இதுவும் காட்டன் இருந்துச்சு, நாம் வேறு வேறு போடுங்க பெங்கால் காட்டன்லேயே ரேட் இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து காட்டன் கொஞ்சம் ரேட்டு கம்மினாக்கு கம்மி ரேட்னா என்ன 587 அந்த ரேஞ்சில் இந்த காட்டன் சரியில் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக கவர் போட்டுதான் இருப்பாருங்களேன். இதெல்லாம் 587 ரூபா. ரெட்டு பிங்க்கு ஒயிட்டு அந்த மாதிரி போட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கு அந்த அந்த ரோ ஃபுல்லாக அந்த ரெட்டு தான் போட்டிருப்பாங்க. ஒரு ஒரு ரோ அடிக்க வச்சுருப்பாங்க, ஒரு 12 கலர்ஸ் இருக்கும். அதை நம்ம எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து பார்த்தோம்னு தெரியும், அதெல்லாம் ஒரே ரேட்டு தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கு 587 600 800 அந்த ரேஞ்சிலேருந்து 1000 முடிய இருக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா தனித்தனி ரூபா அடிக்க வச்சுருப்பாங்க. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னாக்கு அந்த ரோவில் 12 கலர்ஸ் இருக்குனாக்கா அதை தனித்தனி ரேட்டு போட்டிருப்பாங்க, அதை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட் பிங்க் சாரி அந்த மாதிரி போட்டிருந்தாங்க, ஷைனிங்கில் இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்தாங்க 1027 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்கும், பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஒரு ஆப்போசிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப கான்ட்ராஸ்ட் கலர்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி வித் ப்ளவுஸோடு இருக்கும். ஒரு ஷைன் சுங்க வச்சுருக்காங்க, அழகான டார்க் கலர்ஸுங்க ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு ஸ்டோன் வச்ச சாரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கு 1000க்கு மேலே இருந்துச்சு, 1207. ஆனால் ஃபேன்சி சாரி தான், ஸ்டோன் வச்ச ஃபேன்சி சாரின்னு சொல்லிக்கலாம். எல்லா சாரியுமே ஃபேன்சி சாரி தாங்க. இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கு 1350 சாக்லேட் கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா.
இது எம்ப்ராய்டிங்லாம் கொடுத்து நல்லா ஹோல்ஸ் போட்டு அந்த கையா சொன்னால் கையா மிஷின்லேயே ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க. நல்லா ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக அந்த ரேட் நான் சொன்ன 1000 மேலே வருது. 1207, 1355 க்ரீன் வந்து 1221, க்ரே வந்து 1207. கீழே இருக்கிறதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 881. எல்லாமே ஃபேன்சி தான், கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். இதில் சிம்பிளாக பைப்பிங்லாம் கொடுத்து சிம்பிளாக சில்வர் கலரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோன் மாதிரி வச்சுட்டு ஒன்று ஒன்று இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க, 881. மேலே இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 1000 மேலே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நான் பார்க்குறது எல்லாமே மேக்ஸிமம் ஃபேன்சி சாரீ, ஃபேன்சி சாரீ, ஃபேன்சி காட்டன் அப்படி தான் பார்த்துருக்கேன். இப்போ பார்க்குறது இன்னும் பார்த்திங்கன்னா இதுவும் ஃபுல்லாக ஃபேன்சி சாரீ தான். ஆனால் இது ரேட்டு பார்த்திங்கன்னா 726. நம்ம பனாராசி வாரணாசி சொல்லணும்னா அது மாதிரி கொஞ்சம் நல்லா பெருசாக பட்டு சாரீ மாதிரி நல்லா மந்தமாக தடுன்னா தடிமமாக இருக்கும் மாதிரி பார்த்தது. இது உங்களுக்கு நல்லா இட்லி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, எல்லாமேவும் பெட்ஷீட் மடிச்சு வச்ச மாதிரி இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 726 வித் ப்ளவுஸோடு இருக்குது. இந்த மாதிரி கலெக்ஷனும் இருக்கும். மதுரையில் மிக பிரம்மாண்டமான சொல்லுவாங்க, அவ்வளோ உண்மைக்குமே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக தான் அங்கே இருக்கும். அவ்வளோ அழகான கலெக்ஷனில் உள்ளே இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப பாருங்களேன். இது ஃபுல்லாகவே அந்த மாதிரி சிலை சாரி தான், ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாக அதாவது வச்சுருப்போம். இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீளமாக இருக்குது பார்த்தீங்கன்னா அது நீளம் ஃபுல்லாக அதாவது வரும் உங்களுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். இந்த சாரி வந்து கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் குண்டாக காட்டும், கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். ரேட் ஆனால் கொஞ்சம் 726 போட்டிருக்காங்க. என்ன கைஸ் இன்றைக்கி சாரி கலெக்ஷனாக பார்த்தீங்களா, எப்படி இருந்து சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு தடவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.